நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், சீரியல் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அதுவும் அந்த மைனா அப்படின்ற ரோலில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால மைனா நந்தினி அப்படின்னு அவங்க பேரே ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு மெயின் மேட்ருக்கு வருவோம். அதாவது அவங்க எப்படி இவ்வளோ கலர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்க தான் செஞ்சு. ஏன்னா அப்போ ரொம்ப கொஞ்சம் டார்க்காக இருந்தாங்க அந்த சீரியல்லாம் நடிக்கும்போது. இப்போ பார்த்தோன்னா இந்த பல பலன் இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அதுதான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இவங்க வந்து ஏபிசி ஜூஸ் வந்து டெய்லியுமே காலையில் குடிப்பாங்களாம். அதாவது ஏபிசின்னா என்னென்னு தெரியும், ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இந்த மூணுத்தையும் தான் வந்துட்டு அரைச்சி குடிப்பாங்களாம். ஆனால் அதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா கேரட்டையும் பீட்ரூட்டையும் நல்லா அரைச்சி அதை வந்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்குவாங்களாம் 20 நிமிஷம். அப்புறம் நல்லா வந்துட்டு ஒன்றா ரோஸ் வாட்டர் இல்லைன்னா ரைஸ் வாட்டரில் தன்னோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுவாங்களாம். அண்ட் இதையும் தாண்டி தினமுமே முகத்தில் சீரம் அப்ளை செஞ்சுட்டு வந்தாங்களாம். ஸோ இதனால தான் நான் ஃபேராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைனா நந்தினி இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிப்ஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அவங்களாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம மைனா நந்தினி சொல்லியிருக்காங்க.